விழுந்தடா சாமி. இந்த கிளைமேட்டில் எதனா ஒன்று சாப்பிட்ணுமே, சூடாக பஜ்ஜியோ இல்லை நான்வெஜ் ஐட்டம் எதனா சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டாக எனக்கு ஃபோன் பண்ணி எதனா ஸ்பெஷலாக பண்ண சொல்லலாம். ஹலோ, ஆமாண்ணா, எதனா ஸ்பெஷலாக மழை வருது, எதனா பண்ணி வைக்க முடியுமா அண்ணா? சரி மண்ணா, இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுறேன், ரெடி பண்ணி வைக்கிறியா? சரி மண்ணா. ஹலோ, என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்க மறந்துட்டோமே, அவசரத்தில் எல்லாம் மறந்துடுறேன், என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், போய் ரெடி ஆக்குதாங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் 3ல சிக்கன் பார்பிக்யூ பண்ண போகிறோம். எங்கள் அண்ணா மூலியமாக அது எப்படியே கற்றுக்கலாம் நம்மளும் பார்க்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு என்டர்டெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன், வரல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீ கேட்டுக்கலாம் எங்கள் அண்ணாங்கிட்ட என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறாருன்னு. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சிக்கன் பார்பிக்யூ. ஓகே, ஸோ இது எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ நேரம் ஆகும்? ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகும். ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி. ஸோ இதுதான் மெயின் டேஸ்ட் இல்லையா? ஆ, இது ஒரு ஸ்மெல்லுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு, அப்புறம் வினிகர் இந்த புளிப்பு தன்மைக்கு. ஸோ வினிகர் மொத்தட்டா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இல்லை இன்கேஸ் வினிகர் லெமன் யூஸ் பண்ணலாம். லெமன் யூஸ் கொஞ்சமாக ஓமம், ஓமம் போடுறது வந்து நல்ல டைஜஷன் கொடுக்கும். ஓகே யூஎஸ் கண்டி நோட் இட் டவுன், டைஜஷன் ரொம்ப முக்கியமானது, எது சாப்பிட்டாலும் டைஜஷன் ரொம்ப முக்கியம். ஒரு 200 ml கர்டு. உங்களுக்கு கலர் வந்து ஆப்ஷன் எடுத்தால் லைட்டாக கேசரி எல்லோ. அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் 20-40 ml. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கினு அப்புறம் சிக்கன் போடுறாங்க. ஸோ ஒரு ஒரு மெத்தடு, கடைசியில் எல்லாமே அங்கே தான் மிக்ஸ் ஆகுது. உங்களுக்கு குவிக்காக வேணுன்னா ஒரு 15-20 minutes மேரினேட் பண்ணுங்கள். லேட்டாக சாப்பிட்ற மாதிரி தான் 1 hour மேரினேட் ஆனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே கலர்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் மேரினேஷனு ஆல்மோஸ்ட்டு 1 hour கூட பண்ணலாம். நமக்கு ஷார்ட் டைம்ன்றதுனால ஒரு 15 minutes நம்ம மேரினேட் பண்ணலாம். ஸோ மேரினேஷன் என்ன ரீசனுக்கு பண்ணுறாங்க? நல்லா மசாலா உள்ளே இறங்கி அந்த ஜூஸி ஃபுல்லு அந்த மீட்டில் வந்து இறங்கும், அப்போ தான் அந்த அரோமாலாம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுப்பு கறி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டைமை நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். வாங்க. ஓகே, ஜஸ்ட் மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு, இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க அடுப்பில் வைக்கலாம். இது ஒரு 15 minutes விட்டு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பண்ணுற இந்த குவான்டிட்டி எவ்வளோ பேர் சாப்பிட்லாம்?
இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிடலாம். அஞ்சுலேருந்து ஆறு பேர் அப்படி அப்படின்னு ஒரு ரெண்டு ட்ரிப் அடித்தாலும் அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம். எல்லா வீடியோவில் நான் பார்த்துருந்தா இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன். இந்த வாட்டி ஒரு ட்ரை பண்ணுறேன். சரி வாட்டி ட்ரை பண்ணுங்க. அதே சொல்லிவிடுங்க. இது ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கலாம். பீஸு மசாலா எடுத்து இதில் போட்டு இது கார்னரில் இல்லை மிடில் சென்டர். கடையில் பார்த்துருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. கை உஷாராக போடணும். இல்லைன்னா குத்திக்கணும். இதில் கேப்சிகம் நல்லாயிருக்கும். தேவைப்பட்ட வச்சு கேப்சிகம் நல்லா கேப்சிகம் ஆனியன் டமாட்டோ கூட வச்சு ஃபஸ்ட்டு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணிடலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு ட்ரையாக இருக்கும். அதுக்கு வந்து லைட்டாக ghee மேலே ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வேகணும் வேகணும்னு சொல்லிட்டு ஒரே டைரெக்ஷனில் அரை வர 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 நுட்ற போகிறீங்க. ஜஸ்ட் அந்தாசுக்கு ஒரு டைமிங் சொல்கிறோம். அப்பப்போ நீங்களும் பார்க்கணும். ஏன்னா ஒரு டைம் ரொம்ப தீஞ்சிடும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துன்னு இருங்க. ஸோ இந்த ஒரு ஐட்டம் நீங்கள் எப்படி கற்றுக்கணுது? என்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு பண்ணணும்? இது எப்படின்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். சம்டைம் நாங்கள் எங்கன்னா வெளியே ட்ரிப் எங்கன்னா போனோம்னாக்கா அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்களே எதனா வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலான்னு அப்படியே கற்றுக்கணுது தான். ஓகே பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. ப்ளீடிங் பண்ணி இதோட காம்பினேஷன் வந்து ஆனியன் அண்ட் லெமன். கூட நீங்கள் மைனஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். நல்லாயிருக்கும். இன்னும் ஓகே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ ரெசிபி கூட ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பட் டைம் மட்டும் கொஞ்சம் ட்ராக் ஆகும். அது கண்டுக்க கூடாது. எந்த ஆஃப் த டே டேஸ்ட்டு மட்டும் தான் முக்கியம். எக்ஸலண்ட்டாக பண்ணி முடிச்சார். ஸோ இதேமாரி ஏகப்பட்டது பண்ணுவார் வீட்டில். மோஸ்ட்லி எனக்கு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டே பை டே உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அண்ட் ப்ளீஸ் டூ ட்ரை அட் ஹோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை. பண்ணலாம் இல்லையா? சாப்பிடணும்னு சொல்லிட்டு சூட சூடாக வயலில் போட்டுக்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. சிக்கன்னா ஹெவி ரஷ்ஷாக இருக்கும். அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்குது. சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்போர்ட். மோர் அண்ட் மோர் வீடியோஸ் டே பை டே உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் ஃப்ரம் ஆர் சைட். தேங்க் யூ. Be safe, stay safe.